மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஊழியர்களிடம் துப்பாக்கிகளை காட்டி மிரட்டல் விடுத்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகுருநாதபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் தனது நண்பர்கள் முத்துக்குமார் பொன்ராஜ் ஆகியோருடன் காரில் மதுரைக்கு சென்றுள்ளார். கப்பலூர் சுங்கச்சாவடியில் காரை நிறுத்திய போது பதிவு எண்ணை பார்ப்பதற்காக அங்கிருந்த ஊழியர்கள் வாகனத்தை சுற்று பின்னோக்கி நகர்த்த சொன்னதாக தெரிகிறது. இதனால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஜெயக்குமார் உள்ளிட்ட 3 பேரும் கையில் வைத்திருந்த துப்பாக்கிகளை காட்டி மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் பயந்து போட சுங்கச்சாவடி ஊழியர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். பின்னர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் அங்கிருந்து புறப்பட்ட நிலையில் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மதுரைக்கு சென்ற போலீசார் கப்பலூர் தொழிற்பேட்டை அருகே டீக்கடையில் நின்று கொண்டிருந்த ஜெயக்குமார் முத்துக்குமார் பொன்ராஜ் ஆகியோரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள் காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் விசாரணை நடத்திய போது மதுபோதையில் வாகனம் ஓட்டி வந்ததாகவும் தாங்கள் வைத்திருந்த பொம்மை துப்பாக்கிகள் எனவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து துப்பாக்கிகள் உண்மையான துப்பாக்கியா அல்லது விளையாட்டு துப்பாக்கியா என ஆய்வு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் நதியா கமல் தொடங்கி பிரபுதேவ